நெல்லையில் லாரியில் கடத்தி வந்த ரூபாய் 7 லட்சம் போலி மது பறிமுதல் செய்யப்பட்டது. நெல்லை பெருமாள்புரம் போலீசார் விஎம் சத்திரம் 4 வழிச்சாலையில் வாகன சோதனை நடத்தி வந்தனர். அப்போது ஒரு மினி லாரியில் ஏராளமான அட்டைப்பட்டிகள் சந்தேகப்படும்படி அடுக்கி வைத்துக் கொண்டு வந்தது. இன்ஸ்பெக்டர் தில்லைராஜன் மற்றும் போலீசார் அந்த அட்டைப்பட்டிகளை திறந்து சோதனை செய்த பொழுது அதில் ஏராளமான போலி மதில் பாட்டில்கள் இருந்தது. இதனால் அதிர்ச்சியடைந்த போலீசார் லாரியை பறிமுதல் செய்து பெருமாள்புரம் போலீஸ் நிலையம் கொண்டு வந்தனர். லாரி டிரைவரான விழுப்புரத்தை சார்ந்த குப்பன் என்பவரை போலீசார் கைது செய்தனர். நெல்லை மாநகர போலீஸ் கமிஷனர் முருகன் உத்தரவின் பேரில் துணை கமிஷனர் சுரேஷ்குமார், உதவி கமிஷனர் மாதவன் மற்றும் போலீஸ் உயர் அதிகாரிகள் சென்று விசாரணை நடத்தினர். இதில் லாரியில் 120 அட்டைப்பட்டிகளில் 5760 போலி மது பாட்டில்கள் இருந்ததாக தெரியவந்தது. இதன் மதிப்பு சுமார் 7 லட்சம் இருக்கும் என்றும் கூறப்படுகிறது. இந்த போலி மதுபானங்கள் அவர்கள் புதுச்சேரியில் இருந்து நெல்லைக்கு கடத்தி வந்துள்ளனர் என்றும், நெல்லை மற்றும் தாலியுத்து பகுதிக்கு இந்த போலி மதுபானங்களை சப்ளை செய்வதாகவும் கூறப்படுகிறது. கோயில் கொடையெல்லாம் வரும்போது கொண்டு போய் வில்லேஜில் எல்லாம் பார் இல்லாத இடத்துல கொஞ்சம் தள்ளி இருக்கிற ரிமோட் வில்லேஜ் கொண்டு போய் விற்கிறதா அவங்க சொல்றாங்க. அது இனிமேல் இன்டராக்ட் பண்ணி தான் சொல்ல முடியும். மேடம், அது எப்படி மேடம் இருக்கும்? ஒரு ஒரு வில்லேஜ் ஃபெஸ்டிவல் நடக்கும்போது 500 பாட்டில் 1000 பாட்டில் விற்கும்போது நம்ம இன்டெலிஜென்ஸ் அங்கே இருக்கிறாங்க, எப்படி தகவல் வராம இருந்திருக்கும்? அதை ஒத்துக்கிறீங்களா? இல்லை, நாங்கள் ஒத்துக்கல. அவங்களை இனிமேல் நாங்கள் தரவை விசாரிச்ச பிறகு தான் தெரியும் எங்கே விற்றாங்க என்னன்றது. நாங்கள் இன்டராக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவங்க சொல்றபடி நாங்க கொண்டு போய் ரிமோட் வில்லேஜ்ல அப்படின்னு சொல்றாங்க. எங்க விட்டாங்கன்றது இன்னும் சரியா தெரியல. சீஸ் பண்ணதெல்லாம் வில்லேஜ்ல சீஸ் பண்ணிருக்கீங்க? இல்ல இல்ல, வில்லேஜ்ல நாங்க எங்கேயுமே சீஸ் பண்ணல. நாங்க சீஸ் பண்ணது இங்கதான். யாரில நாங்க விஎம் சத்திரத்துல வெஹிக்கிள் செக் பண்ணும்போது சீஸ் பண்ணிருக்கோம். அது கொஞ்சம் வில்லேஜ்ல நாங்க போகல. கொஞ்சம் தான் சீஸ் பண்ணீங்க. 36 நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி.